வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் வந்து ஒரு பேண்ட் கட்டிங், ஒரு ஆஃபீஸ் பேண்ட்டு. பேண்ட்டு வந்து டைட் ஃபிட்டிங் பேண்ட்டு, ஆனால் துடையினுடைய லூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அப்போது ஃபிட்டிங் பேண்டில் வந்து துடையோட லூஸ் அதிகரிக்கும் பொழுது நம்ம ஃபோர்க்கில் வந்து அதை எப்படி சமன்படுத்துகிறோம், அந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபோர்க்கினுடைய டூம்னுடைய அளவை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து நிறைய பார்த்துட்ருக்குறீங்க. ஆண்கள் உடை தொடர்ச்சியாக நிறைய போட்டிருந்தோம், அப்புறம் பெண்கள் உடை நிறைய போட்டுட்ருக்குறோம். ஸோ இப்போ இடையிடையே வந்து ஆண்கள் உடையும் போடுறோம். ஆண்களுக்கான ஆன்லைன் வகுப்பு வந்து இரண்டு பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மூன்றாவது பேட்சுக்கான முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வகுப்பில் கலந்து கொண்டு முன்பதிவு செய்து எல்லோருமே பயன்பெறுங்கள். நன்றி நட்புகளை. ஒரு பேண்ட்டு கட் பண்ணுறோம். சைடு கரப்பக்கத்தில் வந்து இந்த ஸ்ட்ரைட் வந்து ஒரு மார்க் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரைட்டை கரெக்டாக ஹாஃப் இன்ச் கீழே தள்ளி இந்த ஸ்டிச்சிங்க்கான லைனு. பேண்ட்னுடைய ஹைட்டு வந்து 37 37 ஹைட்டு, கீழே பட்டிக்கு வந்து ஒரு 2.5 இன்ச். ஃபோர்க் வந்து 10 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். உயரம் 37, அதில் பாதி 18.5, 2 இன்ச்சு கீழே தள்ளி 25 இன்ச்சில் ஒரு மார்க்கு. சீட் 35.5, 3 இன்ச்சு இங்கேருந்து வைக்கிறோம். அதில் 12 இன்ச்சில் ஒரு பாகம், 1.0ங்கிறதுனால 3 இன்ச்சு வச்சிட்டோம். சீட்டு டிவைடட் பை 12 இந்த லைனு, இது ஃபோர்க்கினுடைய லைனு, இது முட்டியினுடைய லைனு, இது பாட்டத்தினுடைய லைன். இந்த ஓரத்தில் இருந்து 24 இன்ச்சு துடையினுடைய லூஸு, 12 இன்ச்சு வைக்கிறோம் பாதி. சீட்டு 35.5, 8.75, 1.0 ப்ளஸ் இங்கேருந்து 3.25 இன்ச்சு. இடுப்பு 32.5, 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு, 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த ஷேப் வந்து கிராஸ் அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டோட ஃபோர்க் லைனு, பன்னெண்டு இங்கே பாதி 6, இந்த சென்ட்ரு, இந்த 6 இன்ச்சு அந்த லைனில் இருக்கிற இடத்துல சென்ட்ரு கரெக்டாக எடுத்துக்கிறோம். கிரீஸ் லைனு, பாட்டம் வந்து 15.5, 3.75, 1.0, 7.75. போர்க்குடைய அகலத்தில் பாதி, இப்போ பாட்டத்தில் இருந்து இந்த சென்ட்ரு 4.5, 9. இப்போ நார்மல் பேண்ட்டு, கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 8.75, 1.0,
ப்ளஸ்ஸு முக்கால். இந்த இடத்துல இந்த ஷேப் வந்து நம்ம முன்பின் வந்தாலும் அதை பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இந்த லைனில் டச் ஆகணும். அந்த பொசிஷன் வச்சுட்டு இங்கேருந்து இப்போ இந்த செகண்ட் லைனில் ஒரு கால் இன்ச் கீழே இறக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைட்லேருந்து இந்த லைன் இங்கே இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த லைன்லேருந்து மேலே அப்படி தள்ளி வர்ற மாதிரி இந்த ஷேப்பை அப்படி வச்சுக்கணும். இப்போ பேண்ட்டு போடும்போது இந்த பெல்ட்டு தச்சு அப்படி மேலே டைட்டாக எழுத்து பிடிக்கும்போது இந்த இடம் இந்த கிரீஸ் லைன் கரெக்டாக நிற்கும். இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராது. 1.75 இன்ச் பாக்கெட்டினுடைய கிராஸு, இங்கேருந்து 6.5 இன்ச் ஹைட்டு, பாக்கெட்டில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிடுவோம். சைடில் வந்து ஒரு பைப்பிங் வரும் ஸ்டிச் பண்ணும்போது. அப்படி எழுதிட்டோம்னா டெய்லர் அதில் பைப்பிங் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பேண்ட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ தொடையினுடைய லூஸில் சரிபாதி வச்சிட்டோம். ஃபோர்க்கினுடைய அளவை நம்ம வந்து அளவு பார்க்கவே இல்லை. சீட்டு ப்ளஸ் 3/4 இன்ச் நம்ம வச்சுட்டு மீதியை வந்து அப்படியே போர்க்காக வந்து விட்டுட்டோம். ஆக்சுவலாக அந்த போர்க்கினுடைய அளவு வந்து 16 1/2 - 1/2 இன்ச்ங்கிறது இதனுடைய அளவு. அப்போது அந்த ஃபார்முலா அளவு அப்படிங்கிறது வந்து நாம் அப்படியே டிவைட் பண்ணி வைக்கும் பொழுது தொடையினுடைய லூஸ் எல்லாமே அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி, இப்போ தொடையினுடைய அளவு டைட் அளவு வந்து என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து 2 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச் - 3 இன்ச் வரைக்கும் நார்மல். இப்போ அதையும் தாண்டி கஸ்டமர் லூஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நாம் அந்த போர்க்கினுடைய அளவை வந்து கம்மியாக அந்த அளவு வைக்கும்போது போர்க்கோட அகலம் கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ தொடையினுடைய ஒட்டுமொத்த லூஸுமே வந்து பேக் சர்க்கிளில் போய் சேர்ந்துடும். அப்போ அந்த ஃப்ரண்ட்டினுடைய ஃபிட்டிங் வந்து இந்த முன்பக்கம் கொஞ்சம் லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை அந்த தொடையோட லூஸ் வந்து தேவைக்கு அதிகமாக, இப்போ இது வந்து 19 இன்ச் தான் தொட, ஆனால் 24 இன்ச் தொடையினுடைய லூஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 5 இன்ச் லூஸ் இவங்களுக்கு வந்து டைட் ஃபிட்டிங் பேண்ட்லேயே 5 இன்ச் அவர் லூஸ் கேட்குறாரு. அப்போ அந்த லூஸை வந்து பேக் ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் ஈவன் பண்ணும் பொழுது அதை நம்ம இந்த ஃபோர்க்கை கொஞ்சம் அகலப்படுத்தணும் அப்படின்னா தான் அந்த சர்க்கிள் சீட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதையுமே வந்து கவனிக்கணும். ஃபிட்டிங் பேண்ட்லேயே வந்து தொடையினுடைய லூஸ் அதிகமாக கஸ்டமர்கள் போடும்போது அப்போ நம்ம அந்த ஃபோர்க்கினுடைய அகலத்தையும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான் பேண்ட்டோட சர்க்கிள் ஃபிட்டிங் வந்து ஃபோர்க்கோட ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். லூஸ் அதிகமாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லூஸ் நிற்காது. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம், இந்த பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் இப்படி போட்டு இந்த துணியினுடைய வியூ சரியாக இருக்காங்கிறத இந்த லாஸ்ட்டில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 10.75 - 1.0 இந்த லைனில், அதே மாதிரி பாட்டத்துலையும் இருக்கான்னு பார்க்கணும். 10.75 - 1.0 இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த வியூ இப்படி போட்டு இந்த லைன் எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.75 இன்ச் இங்கேருந்து இந்த கிராஸ் வச்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணி இங்கே அந்த கிராஸ் பண்ணிக்கணும். பாட்டத்துலேயும் சென்டர்லேருந்து அதே மாதிரி கிராஸு, இங்கேயும் அதே மாதிரி கிராஸ், கீழே 1.5, இங்கேயும் அதே 1.5, இங்கே சென்ட்ரலையும் அதே 1.5, இங்கே சீட்டினுடைய இடத்துல இந்த லைன் இங்கே எடுத்துக்கணும்.
அதே மாதிரி தொடையினுடைய இடம் இந்த இடம். இப்போ சீட்டு வந்து நமக்கு இங்கே 8.75 1 பாயிண்ட் வேணும். இந்த 8.75 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங் போக இங்கே கரெக்டாக இருக்குது. அப்போ நாம் இந்த ஷேப்பை இங்கே சைடில் இருந்து இங்கே கரெக்டாக எடுத்துடலாம். அப்படி இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரு இங்கே ஸ்டிச்சிங் கேபிள் எடுத்துருவோம். இந்த சென்டரில் இருந்து 20.5 இடுப்புக்கும் சீட்டுக்கும் 8.75 1/4 8.75 1/9 இங்கே கரெக்டாக இருக்குது இந்த சீட்டோட இடம். இப்போ இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். 32.5 அப்போ 3 இன்ச்சு தான் இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம், 3 இன்ச்சு. அப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இந்த 3/4 இன்ச்சுன்னு வரும்போது எல்லாமே வந்து 1 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மார்க்குக்கு நேராக இங்கேருந்து இந்த 20.5 இருந்தது, இதில் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு சேர்த்துக்கிட்டு இந்த லைனை இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இடுப்பினுடைய இடம் 32.5 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இதில் டாட்டுக்கு வந்து 1 இன்ச். இப்போ தொடையினுடைய அளவு இங்கே தையல் இவ்வளோ பிடிச்சிருவோம், இங்கேயும் இவ்வளோ தையல் பிடிச்சிருவோம். இந்த இடத்துல பார்க்கணும் 10.75 24 இன்ச்சு தொடையினுடைய லூஸு. அப்போ இதில் 24 10.75 இங்கே ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு சிம்பிளாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் பேண்டில் லூஸ் வந்து அதிகமாக கேட்கும்போது 5 இன்ச்சு லூஸு 6 இன்ச்சு லூஸுன்னெலாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சிக்கணும். பேக் சர்க்கிளினுடைய ரவுண்டு இந்த ஷேப் வச்சிங்கன்னா இதில் அப்படி கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இதில் இப்போ சைடில் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து சைடில் வந்து ஓப்பன் பண்ணி அயன் பண்ணி விட்ருவோம். வெளியில் ஸ்டிச்சிங் தெரியாது. இப்போ கட் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிடலாம். இருந்து 3 இன்ச்சு இங்கேருந்து டாட்டுக்கு வச்சு அந்த 1 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இங்கேருந்து அந்த 1 இன்ச்சு அப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே சைடில் ஸ்டிச்சிங் பிடிக்கிறத வச்சுட்டு இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ டாட்டோட 1 இன்ச்சு ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிடலாம். கட் பாயிட்டு இங்கேருந்து தேவையான அளவு 4.5 இன்ச்சு கட் பாக்கிட்டு சென்டர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பக்கம் கட் பாயிட்டு வச்சுக்கலாம். இப்போ பேக் முடிஞ்சது, அப்படியே கட் பண்ணிடலாம். இதில் தையல் வெளிப்பக்கம் வராமல் ஓப்பன் பண்ணி அயன் பண்ணுறதுனால இங்கே எக்ஸ்ட்ரா துணி வச்சு கட் பண்ணிடுறோம். உள்கல்ல வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஃபினிஷிங் இருக்குங்கிறது விரைவில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டுருவோம். பேண்ட்டுக்கு இந்த மாதிரி பேண்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது அதை எப்படி ஃபினிஷிங்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத
விரைவில் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுருவோம். டாட்டுக்கு இப்படி கட் பண்ணி விட்டோன்னா டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது அதில் அளவுகள் வந்து முன்பின் வராது. நம்ம என்ன அளவு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துடும். தையலுக்கானது தேவையான அளவு வச்சு மேலே ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த பேண்ட்டை ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது இந்த கேப் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் மார்க்கு இந்த ஸ்டிச்சிங் இதில் போனோன்னா இதில் அப்படியே கரெக்டாக இதில் வந்து ஜாயின்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது இந்த டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணோன்னே இந்த தையல் கரெக்டாக இதிலேயே வரணும். அப்போது இந்த சர்க்கிளினுடைய இந்த இடம் வந்து பேண்ட் போடும்போது கஸ்டமருக்கு இந்த இடம் இந்த ஃப்ரெண்டும் இந்த சுற்றளவு வந்து ஃப்ரெண்டோட சேர்த்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும். அப்போ நம்ம ஃபோர்க்கு இங்கே கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிரும். அப்போ பின்பாகம் மட்டும் இந்த இடங்கள் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி பேண்ட்டு கட் பண்ணும்போது துளையினுடைய லூஸ் அதிகமாக இருக்கும்போது தொடையோட லூஸ் அதிகமாகும்போது நாம் அதை ரெண்டு பக்கமும் சமன் பண்ணி அதை ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டோம், போர்க்கோட அகலத்தை கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஷார்ப்பான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பேண்ட் ஃபினிஷிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபிட்டிங் இருக்கும். ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வந்து ஒரு பேண்ட்டு, எல்லோரும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக விரைவில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுவோம். நன்றி.